வணக்கம் நண்பர்களே, இது நம்ம ஊர் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்றைக்கு நாங்கள் பனங்கிழங்கு உற்பத்தி தொடர்பான விடயங்களையே இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படுகின்ற பனைமரம் அதிக காலம் உயிர் வாழும் அதிசயம் நிறைந்தது. இயற்கை மனித குலத்திற்கு கொடுத்த அரிய கொடையாகவே இது காணப்படுகின்றது. முதலில் பனம்பார்த்தியானது எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது என்ற செயல்முறையினை பார்ப்போம். இது ஆடி முதல் புரட்டாதி வரை கிடைக்கும் பனம் பழங்களை சேகரித்து முதலில் நிழலான பகுதியில் குவித்து வைத்தல் வேண்டும். பின்னர் ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் ஒரு திடலாக மண்புட்டியினை அமைத்து அதில் பனங்கொட்டைகளை அடுக்கி முளைக்கவிட்டால் தை மாசி மாதங்களில் பனமூளை தளிர்கள் பார்த்திக்கு மேல் துளிர்விட தொடங்கும். அதன்பின் பார்த்தியை கிண்டியதும் கிழங்கு கிடைக்கும். பனம் விதைகள் முளைக்கும் போது நிலத்துள் செல்லும் வேரில் மாப்பொருள் சேமிக்கப்பட்டு பனங்கிழங்கு உருவாகின்றது. பனங்கிழங்கானது 1 அடி நீளம் வரை வளரக்கூடியது. நன்கு வேக வைத்த கிழங்கின் மேல்தோல் பகுதியையும் நடுப்பகுதியில் உள்ள தும்பையும் நீக்கி சாப்பிட்டால் நல்ல ருசியாக இருக்கும். சிலர் நெருப்பில் வாட்டி சாப்பிடுவதும் உண்டு. பனங்கிழங்கை வேக வைத்து சிறு சிறு துண்டாக நறுக்கி காய வைத்து இடித்து மாவாக்கினால் ஒடியல் மா வரும். ஒடியல் மாவுடன் தேங்காய்ப்பூ சர்க்கரை சேர்த்தும் சாப்பிடலாம். வேக வைக்காத பனங்கிழங்கை நறுக்கி காய போட்டு மாவாக்கினால் அதன் சுவைக்கு ஏற்ப கூழாக தயாரித்தும் சாப்பிடலாம். பனங்கிழங்கு விளையும் மண்ணின் தன்மைக்கு ஏற்பவே அதன் சுவையும் மாறுபடும். யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் அதிகம் உற்பத்தி செய்யப்படும் பனங்கிழங்கானது இலங்கையின் ஏனைய இடங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றது. தீவில் விளையும் கிழங்குகள் வெள்ளையாகவும் சற்று உவர்ப்பு சுவையுடனும் இருக்கும். மாறாக செம்மண்ணில் விளையும் கிழங்குகளுக்கு இன்னும் ஒரு வித்தியாசமான சுவை இருக்கும். அடுத்து பனம்பார்த்தியானது எவ்வாறு அமைக்கப்படுகின்றது என்பது தொடர்பான விடயத்தினை பார்ப்போம். அப்பப்பா கட்டின பணம் பாத்தி இது இடத்துல இருக்கிற மண் எல்லாத்தையும் சேர்த்து குவிச்சு ஒரு மேடமாய் ஆக்கி அதுக்கு மேல ஒரு 4-3 லேயர் பணம் கொட்டையை அடுக்கிட்டு பிறகு அதுக்கு மேல கொஞ்சம் மண் மூடி வெயில் படாத மாதிரி இது கொண்டு வந்தா பனையோலையால மூடி விட்டவர் ஒரு 4-3 மாசத்துக்கு பிறகு எடுத்து பார்த்தீங்கள்ண்டு முளை வந்தால் நல்லது. முளை விட்டு பனங்கேவை வந்தால் நல்லது. உரமாயிருக்கும் அதுக்குள்ளேருந்து வடித்து வந்தால் பனங்கிழங்கு அது ரொம்ப நல்லது. பிறகு வெயில் கணக்கவை இருந்தால் அடிக்கடி தண்ணி இறைக்க வேணும். மழை காலத்தில் நட்ட நல்லது. இப்படி வரணும் வடித்து அப்படியாண்டா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்படி இதுப்படியெல்லாம் மூடி கலந்தால் கொஞ்சம் பிஞ்சு அதனால் அதை விட்டுட்டு மிச்சதை இப்படி வெடித்ததை எடுங்கும். பனங்கிழங்கானது எங்களின் பாரம்பரிய உணவு, எங்களின் மண்ணுக்குரிய உணவு. எனவே அவ்வுணவை தமிழர்களாகிய நாம் ஒரு முறையேனும் ருசி பார்த்தல் வேண்டும்.